ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் ஆதி தமிழா. நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கூல் காலேஜில் அதுவும் தொடங்கிட்டாங்க, அது எல்லாத்தையும் உங்களுக்கே தெரியும். ஸோ இந்த ஸ்கூல் காலேஜ் தொடர்ந்து நடக்குமா, இல்லை மேபி க்ளோஸ் பண்ண சான்சஸ் இருக்கா, எதனால் க்ளோஸ் பண்ணுவாங்க என்னென்னு ஏ டு இசட் வரைக்கும் வீடியோ பார்க்க போகிறேங்க. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் நான் சொல்ல வரது என்னென்னு உங்களுக்கு தெரியும். வீடியோ பார்க்குறது முன்னாடி நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே உடனே வந்து சேரும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகிறோம். நான் பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, கொரோனா வைரஸ் தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா, தமிழகம் மட்டும் இல்லாமல் பல மாநிலங்களில் கொரோனா வைரஸ் படிப்படியாக குறைஞ்சி ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜாக ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இது தொடர்ந்து பார்த்தீங்கன்னா, தமிழகத்தில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா, பிப்ரவரி 8ஆம் தேதியிலேருந்து 9th, 10th, 11th, 12th ஆல் காலேஜை ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இது தொடர்ந்து என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா, கொரோனா வைரஸ் இந்த ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜை திறந்ததுனால பரவுமான்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக பரவும்னு மருத்துவர்கள் தான் தெரிவிச்சிருக்காங்க. ஏன் நான் அப்படி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, கேரளாவில் மிகப்பெரிய சம்பவம் நடந்திருக்கு. அந்த சம்பவம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கேரளாவில் ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ் திறந்ததுனால கிட்டத்தட்ட 262 மாணவர்களுக்கு கொரோனாவாம். அது மட்டும் இல்லாமல் அங்கே வேலை பார்த்துருந்த ஆசிரியர்களுக்கும் மற்றும் ஊழியர்களுக்கும் கொரோனான்னு சொல்லியிருக்காங்க. இதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா, கேரளா மாநிலத்தில் ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜு மற்றும் மாணவர்கள் எல்லாத்துக்குமே கொரோனா டெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்கதா சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அங்கே வேலை பார்த்துருந்த ஆசிரியர்களுக்கும் மற்றும் பணி ஊழியர்களுக்கும் கிட்டத்தட்ட 200 கொரோனாவாம். இதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா, கேரள அரசு இருக்கிற ஒவ்வொரு காலேஜ் அண்ட் ஸ்கூல்ஸில் எல்லாத்துக்குமே கொரோனா டெஸ்ட் எடுத்துகிட்ருக்காங்க. இதே நிலைமை தமிழகத்தில் வரக்கூடாதுன்னா, தமிழக அரசு என்ன சொல்லியிருக்கான்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜை ரீஓப்பன் பண்ணிட்டோம், இதுக்கு மேலே மாணவர் கையில் தான் இருக்குது. ஸோ மாணவர்கள் நீங்கள் தான் சமூக இடைவெளியை பின்பற்றி நடந்து போகணும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இதனும் விடைபெறுவது நான் உங்கள் ஆதி தமிழா. டாடா, பாய் பாய்.